ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட்டை குறித்த முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம். ஸோ ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் குறித்து தமிழக அரசு என்ன விளக்கம் அளித்திருக்கிறது, எதனால் இவ்வளவு காலதாமதம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் மூலமாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். ஸோ அரசு சம்பந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ரேஷன் கடை தெருவுகளுக்கு இது மிகவும் முக்கியமான செய்தியாக இருக்கக்கூடும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாத இறுதிக்குள் எதிர்பார்க்கப்படுகிறது, ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் கொடுக்கின்ற அஃபீஷியலான நோட்டிஃபிகேஷன்ஸும் இது தான். ஸோ இந்த மாத இறுதிக்குள் வந்து ரிசல்ட்டுகள் எதிர்பார்க்கப்படுகிறது. எதனால் இவ்வளவு தாமதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழகம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான பணி நியமன ஆணைகள் வழங்குவதற்கு ஏன் இவ்வளவு காலதாமதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6 மாத காலமாக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ வந்துட்டு ஜனவரியிலேருந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் ஏன் இவ்வளவு காலதாமதம்னா, தற்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கு பதவி உயர்வு அளித்திருக்கிறார்கள், அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள், அது மட்டுமல்லாத உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். ஸோ அந்த அடிப்படையில் வழக்கு தீர்ப்பு வந்துட்டு அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு வழங்க கோரி தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அவர்களுக்கு பதவி உயர்வு அளித்து கொண்டிருக்கிறார்கள், அவரவர் சொந்த ஊரிலேயே பதவி உயர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இவ்வளவு காலதாமதம், ஓகேங்களா? ஸோ அந்த காலி பணியிடங்கள் எல்லாமே நிரப்பும் பொருட்டு இதனால தான் இவ்வளோ ரிசல்ட்டுக்கு காலதாமதம் அப்படிங்கிறதையும் அவங்க கிளியராக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, ரேஷன் ஊழியர் தேர்வு பட்டியல் தாமதத்திற்கு இதுவே முக்கியமான காரணமும் கூட, ஓகேங்களா? ஸோ வந்துட்டு கண்டிப்பாக ரிசல்ட் வந்து இந்த மாத இறுதிக்குள் எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி பார்ப்பது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் கொடுக்கின்ற அஃபீஷியல் வெப்சைட்டில் மட்டுமே நம்மளால் பார்க்க முடியுங்க. ஸோ எஸ்எம்எஸ் வழியாகவோ அல்லது மெயில் வழியாகவோ வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு, ஓகேங்களா? ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றின முக்கியமான தகவல்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.